கார்த்திகை முதல் நாளான இன்று சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவியில் புனித நீராடி விரதத்தை துவக்கியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தேவராஜன். தேவராஜன், நேற்று மாலை கோவில் நடை திறந்த நிலையில் பக்தர்களோட கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்கள். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை முதல் நாள் வந்து ஒரு புனிதமான நாள். இன்றிலிருந்து மாலை அணிவித்து 40 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு யாத்திரை செல்வது வழக்கம். குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் அருவி பிரதானமாக இருப்பதால் ஏராளமான தென்காசி மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் அருவியில் புனித நீராடி தங்களது குருசாமி மூலம் மாலை அணிவித்து விரதத்தை துவக்குவது வழக்கம். இன்று காலை 5:30 முதலே ஏராளமான பக்தர்கள் குற்றாலம் அருவிக்கரைக்கு வந்து புனித நீராடினர். தற்போது கடந்த 2 நாட்களாக குற்றாலத்தில் வந்து தொடர்ந்து மழை பெய்வதால் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகமாக இருந்தது, தண்ணீர் சீற்றமும் அதிகமாக இருந்தது. இதனால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் பாதுகாப்பு கருதி அருவியின் ஒரு ஓரப்பகுதியில் மட்டும் தடுப்பு திருவேலி அமைத்து போலீசார் அவர்களை மட்டும் நீராட அனுமதித்தனர். மற்ற சுற்றுலா பயணிகளையோ பொதுமக்களையோ யாரையோ குளிக்க அனுமதிக்கவில்லை. அருவியில் புனித நீராடிய பக்தர்கள் அனைவரும் அருகில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து தங்களது குருசாமி மூலம் மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கியிருக்கிறார்கள். சபரிமலையில் மண்டல பூஜைக்காக நேற்று நடை திறக்கப்பட்ட நிலையில் இன்றே ஏராளமான பக்தர்கள் சபரிமலையை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் வந்து புனித நீராடி விட்டு செல்வது வழக்கம். இதனால் குற்றால அருவிக்கரை தற்போது களை கட்டி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.